வேலுச்சாமி சார் நீங்களும் ஒரு பெரிய பாரம்பரியமிக்க அரசியல் கட்சியிலேருந்து வந்தவருங்கிறதுனால நான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அதிமுக நிர்வாகத்தை விவகாரத்தை நல்லா தெரிஞ்சவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் சட்ட விதிகளையெல்லாம் தாண்டி தேவைன்னா ஒரு பதவியை உருவாக்கிக்கிறாங்க திடீர்னு அந்த பதவியை அபாலிஷ் பண்ணிக்கிறாங்க புதுசாக ஒரு பதவியை உருவாக்கிக்கிறாங்க இது இது இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் சாத்தியம் உண்டா ஒரு அரசியல் கட்சிக்கு சட்டம் என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சிகளில் ஒன்று அதிமுக அதில் மா யாரும் வேறு கருத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இப்படிப்பட்ட இருக்கிற குழப்பம் என்பது அந்த கட்சியை மட்டும் பாதிக்கலை அதன் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நலனும் பாதிப்பதாக நான் நினைக்கிறேன் முதல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக எனக்கு தோணலை அப்படி இருந்திருந்தால் இந்த குழப்பம் வராது நான் நீங்கள் சொல்வதை போல நான் உயிரில் இருக்க இதெல்லாம் சொல்ல மாட்டேன் உயிரில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அந்த கட்சியுடைய விதிகள் இருக்குனாக்கா அந்த விதிகள் இப்படி தான் நடக்குதானா அதுவும் இல்லை அந்த கட்சி எப்படி உருவாச்சுன்னா இவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது எழுபத்தி ஒன்று தேர்தல் முடிந்தவுடன் திமுக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறது நூற்றி எண்பத்தி மூணு இடங்களை ஜெயிக்குது அந்த ஜெயித்து முடித்தவுடனே சாவண காங்கிரஸ் மிக மோசமான தோல்வியை வெறும் ஆயிரம் ஓட்டுக்கு கீழே மட்டுமே ஐம்பது தொகுதிக்கு தோற்ற இடம் நேரம் அப்போ மாணவர் காங்கிரஸ் தான் பெருசாக அதுக்காக போராடிட்டு இருக்குது எதிர்கட்சி வேலையை செய்யுது கட்சி பேரன்பாடி கூட செய்யலை அந்த நேரத்தில் திருச்சியில் மாணவர்கள் போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் நடக்கிற போதுதான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அந்த கட்சியை விட்டு நீக்கிற போது அவர் நிகழ்ச்சியில் இருக்கிறார் அந்த நிகழ்ச்சி அது அடுத்த நாள் எல்லா பத்திரிக்கையும் அந்த படமே அதுதான் எம்ஜிஆரும் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு விஐடியுடைய சேர்மன் சான்சலர் இருக்கிறாரு விஸ்வநாதன் அவரும் ரெண்டு பேர் இருக்க படம் தான் வந்துச்சு அடுத்து அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற போதே ஒரு வாரம் போயிட்டு இருக்கு அவரும் எந்த முடிவும் சொல்லலை எதுவும் நாட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கலை அந்த நேரத்தில் திருச்சியில் தான் முதன் முதலாக ஒரு மாணவர்கள் ஊர்வலம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது அந்த மாணவம் நடந்ததுக்கு பின்னால் அது ஒரே ஒரு பத்திரிகையில் தான் செய்தியாக வந்துச்சு அதை பார்த்து அடுத்த நாள் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் ஒரு ஊர்வலத்தை விட்டாங்க அதில் கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கி சூட்டில் ரெண்டு மாணவர்கள் செத்தார்கள் அதற்கு பின்னால் தான் இது பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்தது எம்ஜிஆர் விரும்பி தான் கட்சி ஆரம்பித்தார்ல அவர் விரும்பாமலேயே இருக்க சூழ்நிலைகள் நிர்பந்தம் அவர் கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு அப்படி வந்ததற்கு பின்னால் ஒரு பத்து இருபது நாளுக்கு பின்னால அவருக்கு நேரடியாக அன்றைக்கு தொடர்பு இருந்தது சென்னை சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் சில பேர் அதில் மறைந்த அழகு திருநாவுக்கரசு இன்றைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா நாஞ்சில் வின்சென்ட்டு ஆத்தூர் வெள்ளைச்சாமி மந்திரியா இருந்தவர் பட்டுக்கோட்டை ராமச்சந்திரன் இவர்கள்லாம் அவர்கிட்ட தொடர்பு இருக்காங்க அவர்களை அழைத்து ஏதோ திருச்சியில் ஒரு மாணவ இது நடத்தியிருக்காங்க மாணவர்கள் நடத்திருக்காங்க அதுதான் இவ்வளோ இதை உருவாக்கியிருக்கு அது குறிப்பிட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் போய் அவரை பார்த்து பேசி அவரை அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார் அவங்க அங்கேயிருந்து வரும்போது இந்த அஞ்சு பேருமே திருச்சிக்காரங்க இல்லை திருச்சியில் இடத்த காட்டுறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாங்க ஒரு அமைதியாக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் புருஷோத்தமன் அவர் இடம் காட்டுறதுக்காக அவர் அதுக்கப்புறம் அவரும் எம்எல்ஏ ஆனார் இவங்கெல்லாம் திருச்சிக்கு வர்றாங்க சம்மந்தப்பட்டு அந்த மாணவரை சந்திக்கிறாங்க அந்த மாணவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் ஏற்கனவே போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் அரசாங்கம் எங்கள் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்கு அதை எதிர்த்து போராடுற போது எம்ஜிஆர் வெளியே வந்தார் இதையும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நடத்தினோம் அதில் உங்களுக்கு லாபம் வந்தால் சந்தோஷம் ஆனால் நாங்கள் வந்து காங்கிரஸ்காரங்க காமராஜருடைய தொண்டர்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படி சொல்லி அனுப்புகிறார் அப்படி எம்ஜிஆரால் முதன் முதலாக இந்த அஞ்சு பேர் அனுப்பி அனுப்பி வைத்த மாணவரே

இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் சில பேர் இன்றைக்கு இருக்கிறவங்க அந்த அமைச்சரவை பொன்னையன் இருக்கிறார் இன்னைக்கு அவரை பாவம் எல்லாம் காமெடியன் மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காங்க அந்த கட்சியில் இருக்கவங்க இன்றைக்கு யாரெல்லாம் இந்த பதவி போட்டியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கட்சியுடைய வரலாறு தெரியும் அல்லது உதட்டில் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே உடைய அவரை பற்றி தெரியும் அல்லது அதற்கு பின்னாலே இவர்களுக்கு வாழ்வு தந்த புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்கிறாங்களே அவருக்கு பின்னாலே இவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் இது எதுவுமே தெரியாமல் இப்போது நடப்பது என்பது யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதை பிடிப்பதற்கு குறுக்கோளில் எதையும் பேசலாம் என்னவும் செய்யலாம் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க என் பார்வையில் இதற்கு போட்டி போடுகின்ற இவர்கள் எவர்களுக்கும் இந்த தகுதி இல்லை இந்த அப்பாவி தொண்டர்கள் நாடு இருக்காங்க பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்குத்தான் நான் இன்றைக்கு பார்த்து அனுதாபப்படுறேன் அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா அவர்களிடத்தே ஒரு பெரிய எழுச்சி வரணும் அதன் மூலமாக அந்த கட்சி காப்பாற்றப்படும் அதன் வாயிலாக தமிழகமும் காப்பாற்றப்படும் நம்புறேன் அவர்கள் கட்சி பிரச்சனையாக பார்க்கல தமிழ்நாட்டுடைய நலனும் இதில் அடங்கி இருக்கு என்பதால் இந்த இன்னொன்னையும் பாருங்க இந்த பத்து இருபது நாளா இவர்கள் அடித்துக் கொண்ட இந்த கோமாடி கூத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எந்த பிரச்சனையும் வெளியில் பேசப்படலை இன்னைக்கு நாம கூட இதுதானே பேசி இருக்கோம் இதனால் யாருக்கு என்ன லாபம் ஒண்ணுமே கிடையாது உங்க உங்கள் அரசியல் அனுபவத்துக்கு இது புதுசாக இருக்கா எலெக்ஷன்லேயே நிற்காமல் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்காமலே கட்சியினுடைய தலைவர் பதவியை ஒருங்கிணைப்பாளர் ஆகிறாரு மறுபடியும் அவர் வந்து கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் ஆகுறாரு உங்கள் அரசியல் அனுபவத்துக்கு இது புதுசாக இருக்கா அது முதல்ல முதலே சொந்த வந்தது சொன்ன இப்போ வெளிப்படையாக சொல்ல வச்சுட்டீங்க ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இருக்கு பாருங்க அதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாரு ஒரு டப்பா எடுத்து வந்தோம் அப்படி கையில் பத்திரமா கொண்டு வரும் ஏன்னா ஓட்டப்பாந்தியத்தில் வாங்கினதுன்னு சொல்லி அந்த சோப்புடப்பாக கூட பெறுவதற்கு ஓடி அதற்கு கிடைத்த பரிசு நினைக்கிறது மரியாதை இருக்கும் எதுவுமே இல்லாமல் காலை மட்டுமே பிடிச்சி எல்லா பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலம் இருந்தால் அந்த பதவியை பற்றி அவங்களுக்கு என்ன மரியாதை வரும் நிச்சயமா அதனால எல்லாரும் அப்படி நினைக்கலாம் குரு எப்படியும் பேசலாம் என்னமும் செய்யலாம் பதவி பிடிப்பது மட்டும்தான் நோக்கம் நினைக்கலாம் அதில் வந்த விளைவு தான் இதெல்லாம்